ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கிட்டோட வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில் ஆட்டு நெஞ்செலும்பு சாறு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க இது வரைக்கும். இதில் நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதனால் வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். நான் இப்போது 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும், மட்டனுக்கு எப்பவும் சேர்க்குறத விட. இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ வந்து நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன், ஆட்டு நெஞ்செலும்பு. இதை வந்து நல்லா 2-3 தடவை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கல, ப்ளைன் வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் வெறும் நெஞ்செலும்பு மட்டும் இல்லை, கூட வந்து கொஞ்சோண்டு கொழுப்பு ஈரலும் இருக்குது. இப்போ இதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து எண்ணெய் சேர்த்த உடனே கறியும் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கலாம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது மட்டன் வந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷான மட்டன்னா உங்களுக்கு வந்து போட்ட உடனே நமக்கு வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா மட்டன் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா தான் மசாலா ஆட் பண்ணணும். எப்போவுமே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். அந்த ஸ்பெஷல் மசாலா வந்து இது தான். நம்ம எப்போவும் சேர்க்குற மல்லித்தூள், மிளகாத்தூள் இல்லைன்னா கறி மசாலாத்தூள் சேர்க்காமல் இந்த மாதிரி மெத்தில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த மசாலா பேஸுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சோண்டு நல்லா எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ரீசெண்டாக நாட்டுக்கோழியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு குழம்பு ட்ரை பண்ணியிருந்தேன், அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கூடிய சீக்கிரமே அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுறவங்களோட. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு மல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவாகவே இருக்கட்டும். இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு. சோம்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. காரத்துக்கு ஒரு 6-7 வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதே மசாலா ஐட்டத்தை எல்லாமே நீங்கள் மிக்சியில் நேரடியாக வந்து பச்சையாக அரைச்சும் சேர்க்கலாம். பச்சையாக வெங்காயம், மல்லி எல்லாமே, அது வந்து இதை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம லைட்டாக வதக்கிறப்பவும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும். 2 மெத்தட்லேயுமே ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப அதிகமாக வதங்க தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா மல்லி வந்து கரிஞ்சிட்டா உங்களுக்கு ஸ்மெல் வந்து வேறு மாதிரி வரும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி, சின்ன மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸான பேஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்தது மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்ததுனால எப்போவுமே வந்து மசாலா சேர்த்த உடனே வந்து நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா மட்டனோட வந்து நல்லா கோட் ஆகணும் மசாலா. இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இந்த அளவுக்கு சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்ப மைல்டாக தான் இருக்கு உங்களுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் பத்தலைனா மட்டும் சேருங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணுனாலும் மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். மசாலா வந்து இந்த மாதிரி கறியோட கோட் ஆகி நல்லா ட்ரையாக இருக்கணும், அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து முழுக்க முழுக்க உங்கள் ஆப்ஷன் தான். கொஞ்சம் திக்காக இருக்க பிடிக்கும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. இல்லை தண்ணியாட்ட வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துக்கல. அடுத்ததாக இதில் ஒரே ஒரு தக்காளியை நம்ம வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். முன்னாடியே வந்து மட்டன் கூட தக்காளியை சேர்த்து வதக்கிடக்கூடாது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் சாறு வந்து தண்ணியாட்ட இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டம்ளரில் ஊற்றி சூப் மாதிரி குடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் தண்ணியாட்ட தான் வச்சுருக்கேன், ரொம்ப திக்காக கிடையாது. இதை வந்து கிராமத்து பக்கம் குழம்புன்னு சொல்ல மாட்டாங்க, நெஞ்செலும்பு சாறுன்னு சொல்லுவாங்க. இதே மெத்தேடில் நம்ம நாட்டுக்கோழி ட்ரை பண்ணாலும் அதுக்கு பேர் வந்து நாட்டுக்கோழி சாறு தான் சொல்லுவாங்க. சீரியஸாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தேடில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவையாவது. நம்ம எப்பவும் சேர்க்குற மல்லித்தூள், மிளகாத்தூளை விட இந்த மாதிரி மெத்தேடில் ட்ரை பண்ணுறப்போ திகட்டவே திகட்டாது உங்களுக்கு, எவ்வளோ சாப்பிட்டாலும்.
எனக்கு வந்து மேக்ஸிமம் மட்டன் வேகிறதுக்கு 7-8 விசில் வைப்பேன். நீங்கள் உங்களுக்கு எது சௌரியமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது விசில் வந்து 6 அடிச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் இருக்கு உங்களுக்கு, நல்லா மேலால் ரொம்ப திக்கான பேஸில் இருக்காது, தண்ணி ஆட்ட தான் இருக்கு உங்களுக்கு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் ஈவன் பரோட்டாவுக்கு கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.